ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் நமஸ்தே இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச்சு தான் ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க லைனோட கீழ் கீழ்ப்பகுதியிலருந்து ஒரு லூப் மாதிரி எடுங்க செயின் கீழேருந்து நூல் எடுக்குறீங்க மேலே கொண்டு போயிட்டு பஞ்ச் பண்ணுறோம் இப்போ அங்கேருந்து வெளியே வர்ற அந்த நூலை கீழ் கீழ்பக்கமாக இழுக்கணும் ஸோ அப்போ அந்த பழைய நூல் என்ன ஆகும்னா ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே ஃபுல்லாக டைட் ஆகிட்டு ஒரு லாக் மாதிரி ஆயிரும் ஸோ இதுதான் வந்து பட்டன் ஹோல் சொல்லுவாங்க இப்போ இதே மாதிரி தொடர்ந்து அடுத்தது எடுக்கிறேன் மேலே கொண்டு போகிறோம் அங்கேருந்து இருக்கிற செயின் என்ன பண்ணுவோன்னா அடுத்தடுத்து கொண்டு போகிறதுக்கு பதில் கீழே எடுத்துகிட்டு வந்துடணும் ஸோ முதல்ல நாம் எடுக்கிற செயின் வந்து காணாமல் போயிடும் குட்டி உண்டாக லாக் மாதிரி ஆயிரும் ஸோ அதுதான் வந்து இந்த பட்டன் ஹோலோட முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி கீழே இழுத்துட்டு இப்போ பாருங்கள் நான் கீழே இழுக்கிறேன் இந்த இந்த இடத்துல இப்போ ஊசி வச்சுட்ருக்கோம் பார்த்தீங்களா இந்த இடத்துல வெறும் ஒரு குட்டி தையல் போடணும் கீழே இழுத்துட்டு வந்து நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி கேப் கேப்பாக தெரியும் அதுலேயும் இந்த முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு லைட்டாக அந்த கிராஸ் லைன் மாதிரி தெரியும் உங்களுக்கு இந்த இடத்துல நான் பஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நூல் எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே அதோட லுக் எப்படி இருக்குது அப்படிங்கறத ஒரு வாட்டி பாருங்கள் கிராஸ் கிராஸ் கிராஸாக இருக்கும் இதுதான் வந்து பட்டன் ஹோலோட முக்கியமான ஒரு விஷயம் ஸோ மேலேருந்து அந்த நூலை கீழே போது ஃபஸ்ட்டு எடுத்து அந்த நூல் முழுசாக டைட் ஆகிடும் பிகினர்ஸ்க்கு வர ஒரே மிஸ்டேக் இதுவாக தான் இருக்கும் இது இல்லாமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் கரெக்டாக வந்துடும் ஒருவேளை நான் இவ்வளோ தள்ளி தள்ளி போடாமல் கொஞ்சம் கிட்ட கிட்ட போடுறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த பக்கத்தில் கொண்டு போய் அந்த தையல் கொடுக்காமல் டைரெக்டாக பஞ்ச் பண்ணி இழுக்கலாம் அடுத்தடுத்த கிளாஸஸில் நான் உங்களுக்கு அதை பற்றி இன்னும் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ மேலே எடுத்துகிட்டு போகிறோம் அந்த லூப்பை கீழே இழுக்கிறோம் இழுத்து கீழே ஒரு குட்டி தையல் போடுறோம் அப்படியே தொடர்ந்து போட்டுகிட்டே வரும் ஸோ இப்போ இந்த இடத்துல இதோட நான் முடிச்சிடறேன் இதுதான் வந்து பேசிக்கான ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச் ஸோ இதுக்கடுத்து வேறு என்ன இருக்குது பேசிக் அப்படின்னா அட்வான்ஸ் இருக்கான்னா இல்லை இல்லை இதே தான் பட் இதை வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போடுவாங்க பேரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வரும் இப்போ நாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் அண்ட் ஷார்ட் அப்படின்வாங்க ஒன்றும் வித்தியாசம் இல்லைங்க அதே பட்டன் ஹோல் தான் என்ன ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெருசாகவும் போடுவோம் அதே மாதிரியான லுக்கு தான் இருக்கும் பட் பார்க்குறதுக்கு மட்டும் ஒரு தையல் பெருசாக ஒரு தையல் சின்னதாக இருக்கும் அதனால் இதோட பேர் வந்து லாங் அண்ட் ஷார்ட் ஓகேங்களா இந்த லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் மாதிரியே வந்து இன்னும் கூட ட நிறைய இருக்குது ஸோ இப்போ ஒன்று வந்து பெருசாக இருக்குது ஒன்று சின்னதாக இருக்குது அந்த மாதிரி வித்தியாசமாக ஷேப்பில் போடுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா வேவ்னு சொல்லுவாங்க அதை இதுக்கு அடுத்து போட்டு காட்டுறேன் அது உங்களுக்கு புரியும் அலையலையா இருக்கும் மேலே இருக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பெருசா அதை விட இன்னொன்று கொஞ்சம் சின்னதா அது பக்கத்தில் அதை விட இன்னும் கொஞ்சம் சின்னதா ஸோ அந்த மாதிரி ஆர்ட் நம்பர்ஸில் அதாவது ஒத்தப்பட எண்ணில் வரும் ஏன்னா சென்டரில் ஒன்று இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டோ இல்லை நாலோ இல்லை இருக்கும் இல்லையா அதனால அதை ஒப்படையனில் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம அந்த வேவ் ஸ்டிச்சாக பார்த்துடலாம் இப்போ இதை கடைசியில் நாட் போட்டுட்டோம் அப்படின்னா இந்த தையல் முடிஞ்சிடும் முடிச்சுட்டு அடுத்த தையல் பார்க்கலாம் ஓகே இப்போ இதை முடிச்சுட்டேன் அடுத்த தையல் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கேன் ஸோ இது பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா வேவ் ஸ்டிச்னா ஒரு குட்டி தையல் அதை விட கொஞ்சம் பெருசு அதுக்கடுத்து அதை விட இன்னும் கொஞ்சம் பெருசு சென்டர்ல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லைன் ஸோ இப்போ இந்த தையல் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு லைன் வருது ஒரு ஒரு இதுலேயும் இந்த மலை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா மேலே ஏறி இறங்குற மாதிரி இதை தான் வந்து அலை தையல் அப்படின்னு ஆரியில் வேவ் ஸ்டிச் அப்படின்னா ஒன்றும் இல்லை அலை அடிக்கிற மாதிரி மேலே ஏறி ஏறி இறங்கும் இது நான் ஏழு போட்டிருக்கேன் நீங்கள் அஞ்சு போடலாம் இல்லை ஒன்பது கூட போடலாம் சென்டரில் ஒரு லைன் இந்த பக்கம் நாலு அந்த பக்கம் நாலுனா ஒன்பது லைன் வரும் இல்லையா ஒரு செட்டுக்கு அந்த மாதிரி நமக்கு எப்படி வேணுமோ நம்ம டிசைனுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் ஸோ இது அப்படியே தொடர்ந்து போடுறச்ச உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு மெயினாக இப்போ வந்து இது கற்றுக்கிறதுக்காக போடுறேன் அப்படிங்கிறதுனால நிறைய கேப் விட்டு உங்களுக்கு தெரிகிற மாதிரி போட்டுட்ருக்கேன் கேப்பே இல்லாமல் நெருக்கமாக போடுறச்ச இன்னும் கூட கொஞ்சம் அழகாக இருக்கும் சரிங்களா இதை போட்டு ட்ரை பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் அந்த மாதிரி எதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அடுத்தடுத்த தையல்கள் பற்றி அடுத்தடுத்த கிளாஸஸில் பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பட்டன் ஹோலில் மூணு டைப் இருக்குது ஒன்று நார்மல் பட்டன் ஹோல் ஒன்று லாங் அண்ட் ஷார்ட் இன்னொன்று வேவ் ஸ்டிச் ஸோ இந்த வேவ் ஸ்டிச் இந்த பட்டன் ஹோல் இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய டிசைன்ஸ் போடலாம் அரியல ஸோ அதுக்காக ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டிச் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இதை ரொம்பவே ஸோ ட்ரை பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்